ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த உதயநிதி உற்சாகத்தில் உடன்பிறப்புகள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்கு எண்ணிக்கை மே 2ஆம் தேதி நடைபெறும். இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதையடுத்து தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்துருச்சு. தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகளும் முடுக்கி விட்டுருக்காங்க. விருப்ப மனு விநியோகத்தை சில நாள்களுக்கு முன்னரே அரசியல் கட்சிகள் தொடங்கிடுச்சு. இதனால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஏராளமானோர் விருப்ப மனுக்களையும் அளிச்சிருக்கிறாங்க. எனவே யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக ஏறியிருக்கு. இதனிடையே திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் அந்த கட்சியின் தலைவர் நேர்காணலில் தொடங்கியிருக்கிறாரு. இந்த நிலையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. முன்னதாக திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்ட போதே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து தான் இருந்தது. திமுகவில் வாரிசு அரசியல் தலை தூக்கி வருவதாகவும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. அவரது நியமனம் அதுக்கு கூடுதல் வலு சேர்க்கும் வகையிலையும் அமைந்திருந்தது. இருந்தபோதிலும் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணியை வலுப்படுத்தும் வேலைகளில் கவனம் செலுத்த தொடங்கிட்டார். பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக போய் கள நிலவரத்தையும் தெரிஞ்சு வந்திருக்காரு. அதோட சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தனது பிரச்சாரத்தையும் தொடங்கியிருந்தார். இதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்டாயம் இந்த தேர்தலில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும்னு, திமுக வெற்றி பெற்றால் அவர் அமைச்சராவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதா அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட போவதில்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் திடீர் முறிவு எடுத்துள்ளதாகவும், ஸ்டாலினை முதல்வர் அரியணையில் அமர்த்தி திமுக ஆட்சி அமைக்க 234 தொகுதிகளையும் பணியாற்ற அவர் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. உதயநிதியின் இந்த முடிவு தொடர்பான தகவல் குறித்து அரசியல் விமர்சகர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிடலங்கனாலும் அவர் தான் கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுக்க போகும் முகமாக இருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு சாரார் தெரிவிக்கிறாங்க. மேலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லைனாலும் அடுத்த சில ஆண்டுகளில் இடைத்தேர்தல் ஏதாச்சும் வந்தால் அப்போது போட்டியிட்டு அவரால் அமைச்சராக கூட ஆக முடியும். திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் இடைத்தேர்தலுங்கிறது கூடுதல் பலமாக இருக்கும்னு அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. உள்ளபடியே உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிடவில்லைனாலும் அவரது முடிவு பாராட்டத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் வெளிவருது. உதயநிதியின் இந்த முடிவு வாரிசு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவா, திமுக தலைவர்கள் தங்களது வாரிசுகளுக்கு சீட் கேட்கும் நிலையை தடுக்கும் உத்தியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணுன்னு அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கிறாங்க.